வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம எந்த சிவனடியார் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அரிவாட்டாய நாயனார். இவரும் 63 நாயன்மார்களுள் ஒருவர். இவர் மிகப்பெரிய சிவ தொண்டர். இவருடைய இவர் சிவனுக்கு உணவு படைக்க முடியலையே அப்படிங்கிறதுக்காக அருவாளால தன் கழுத்தை எடுத்து சாக துணிந்தவர். நண்பர்களே, வாங்க இவரோட கதையை பார்ப்போம். இவர் சோழர்களோட காவேரி பூம்பட்டினத்துல இருக்கக்கூடிய கணமங்கலம் அப்படின்னு ஒரு கிராமத்துல பிறந்தவர். நடுத்தர குடும்பத்தினர், ஒரு வெள்ளாளர் இனத்தவர். இவர் இவர் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஓரளவுக்கு மெச்சூரி ஆனதுக்கு அப்புறம், இவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துகிறார். என்ன அப்படின்னா, தினமும் இறைவனுக்கு அமுது படைக்கணும் அப்படின்னு சொல்லி, அதனால டெய்லியும் தூய சென்னல் அரிசியால் ஆக்கப்பட்ட சாப்பாடும் செங்கீரையும் மாவடுவும் போய் சமர்ப்பிப்பார். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு காலத்துல அவருக்கு விவாகம் ஆகுது. கல்யாணம் ஆன உடனே அவர் திரும்பவும் இதே தொண்டை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. குடும்பம் எப்போ ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? அதனால நடுத்தர குடும்பத்துல இருந்து வறுமை நிலைக்கு வருது குடும்பம். ஆக்சுவலி இது சிவனோட ஒரு பரிக்கை அப்படின்னே சொல்றாங்க. குடும்பம் வந்து வறுமை கோட்டிற்கு வருது. வறுமை கோட்டிற்கு வந்த போதும் அவரு சிவனுக்கு தான் பிரதமம் சமர்ப்பிக்கிறார். பின்னர் என்ன ஆகுது, ஒரு காலத்துல அவருக்கே சாப்பாடு இல்லை அப்படின்ற நிலைமை வருது. இவர் வேலைக்கு போகி கூலியா வாங்கிட்டு வர்ற நெல்லை கூட சிவபெருமானுக்கு சமர்ப்பிச்சுக்கிட்டு இருக்கார். இவருக்கு சாப்பாடு இல்லாம, இவர் மனைவிக்கு சாப்பாடு இல்லாம சிவபெருமானுக்கு படைத்து கொண்டிருக்கிறார். இவங்க என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னா, இவங்க தோட்டத்துல விளைந்த கீரைகள் இருக்குல்ல, அதை வேக வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நிலைமையில ஒரு நாள் சிவபெருமானுக்கு அன்னமும் கீரையும் பிளஸ் இந்த மாவடும் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. போற வழியில இந்த கலனின்னு சொல்லி சொல்லுவாங்க, அங்க போகும்போது கால் தடுக்கி ஒரு தளர்ச்சியின் காரணமா ரெண்டு பேருமே விழுந்துருவாங்க. விழுந்த உடனே அங்க கொண்டு போன அந்த அன்னம் எல்லாம் விழுந்துரும். அதை பார்த்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளான கடவுளுக்கு கொண்டு போன உணவு இப்படி ஆகி போச்சே, இன்னைக்கு செய்ய முடியாத ஒரு பாவியானேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கீழே உளுந்தவர் கீழே இருந்த ஒரு அருவாள் எடுத்து கழுத்தை அறுக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த நேரத்துல அந்த பக்தியை கண்ட சிவபெருமான் அவர் முன்னாடி ரிஷப வாகனகா தோன்றி, வேண்டாம் வேண்டாம், இது வரைக்கும் நீ எனக்கு செஞ்ச தொண்டே போதும், இனிமே உன் மனைவியோட வந்து நம் உலகில் தொண்டு செய்வாயாக அப்படின்னு சொல்லி அந்த அரிவாட்டாய நாயனார சிவபெருமான் கூப்பிடுறார். அப்போ அவர் வாயிலிருந்து நிறைய மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்ப வந்த ஒரு வாக்கியம் பிரசித்தம், அடியேனது அறிவில்லாமையை கண்டு என் அடிமை வேண்டி கமரின் வந்து இங்கு அமுது பரனே போற்றி அப்படின்னு பாடுறார். பாருங்க நண்பர்களே, தனக்கு இல்லைன்னாலும் பக்தர்களுக்கு, சிவனடியார்களோட பக்தர்களுக்கு சிவனுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்து வந்திருக்கோம் நண்பர்களே. நம்ம இப்போ என்னன்னா செல்ஃபிஸாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம், தன் வயிறு மட்டும் போதும் அப்படின்னு. எவ்வளவு மாற்றம் பார்த்தீர்கள் நண்பர்களே, திரும்ப பழைய பாரதத்தை உருவாக்குவோம் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இதே போல் கதைகள் நீங்க மேலும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கும் பகிர்ந்தளிங்க நண்பர்களே. நன்றி.